ஏன்னா செல்ஃபோன் வந்து இன்னைக்கு முக்கியமா இல்லையா, தேவைப்படுமா படாதா? டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு, செல்ஃபோன் எல்லார் கையிலையுமே இருக்குது. நீ படம் முடியறதுக்கு முன்னாடியே ஏந்து வந்துட்ட போல, நாளைக்கு போய் டிக்கெட் வாங்கி கடைசியில் சீன் வரையும் உட்காந்துருக்கேன், எல்லா குழந்தைங்களும் செல்ஃபோன் வச்சு. நட்டி சார் என்ன சொல்கிறாரு, நமக்கு வந்து இது உதவி தேவைதான், ஆனால் இதில் இருக்க ஆபத்தான செயல்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்ததான். இதை நான் பயமுத்தலை, ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறேன் தான், படமே முடியும். சும்மா ஏதாவது கேட்கணும்னு கேட்டுட்டு எக்ஸ் மேஜர் வந்து சொல்லியிருக்கீங்க, மில்ட்ரி ஒரு அவர் வந்து யூடியூபராக தான் இதுலேயும் காமிச்சிருக்கீங்க. இப்போ யூடியூபரை பற்றி திரு பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை வந்து தம்பி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல, வேற யாராவது கேள்வி இருக்கா? சார் லாஸ்ட் கொஸ்டின் சார், லாஸ்ட் கொஸ்டின் சார். எல்லாருக்கும் வணக்கம். இதனுடைய 4வது படம் பழையவண்ணார் பட்டை திரௌபதி ருத்ரதாண்டவம், அதுக்கப்புறம் இப்போ பகாசுரன். படத்தோட லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், ரஷ்ஷோ முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் பாராட்டிட்டு போயிருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவாக சொல்லி போயிருக்காங்க. ரொம்ப முக்கியமான படம், உங்களோட முன்னாடி இருந்த படங்கள்லேருந்து இது முற்றிலும் மாறுபட்டு வேறு மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ நாள் எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம்னு சேர்த்தது நீங்கள் தான். இன்றைக்கும் இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை February 17 காலையில் 7:30 படம் மக்கள் கையில் போயிடும். மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்று தான், இது ரொம்ப உங்களுக்கு தேவையான படம். ப்ரெஸ்ஸில் வர ரிவ்யூஸ்லாம் பாருங்கள், நிச்சயமாக பாசிட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை அடுத்து இன்னொரு 10 வருஷத்துக்காவது மினிமம் இந்த படம் உருவாக்குற ஒரு தாக்கம் வந்து உங்கள் நெஞ்சுக்குள்ளே ஆழமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் படம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கணும்னு ஆர்வமாக இருக்கேன். தேங்க்யூ சார். இந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, சொசைட்டியில் முக்கியமான பிரச்சனைன்றது தெரியுது. இதை இன்னும் பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பண்ணும்போது வைடான வேலை சொல்லுங்க, பெரிய நடிகர்களுக்கு தயக்கம் இருக்கா, இது அப்ரோச் பண்ணிக்கிறாங்க? இல்லை இல்லை சார், நான் ஹிந்தியில் மட்டும்தான் ஒரு ஆக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணேன் சார். அவங்க கேட்குற வகையிலான ஸ்கிரிப்டை நம்மளால் சப்மிட் பண்ண முடியல, அவங்க பேட்டர்னே வேறு மாதிரி இருக்குது. அதனால் தமிழில் செல்வராகவன் சார் பண்ண ரோல் ரொம்ப ரொம்ப யூனிக், டஃப்பான ஒரு ரோல் செல்வராகவன் சார் பண்ணியிருக்கேன். அந்த ரோல் அது வந்து கிட்டத்தட்ட பிதாமகனுக்கு அப்புறம் விக்ரம் சார் பண்ண மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜோட, அது கம்பேரிட்டிவ்லி இல்லை, ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி இருக்கும் அந்த ரோல். அது யூஸ்வலாக தொடர்ந்து நடிகர் நடிகர்கள் நடித்தா அது புதுசாக இருக்காது பார்க்க. அதனால் தேடினேன். அந்த டைமில் தான் செல்வராகவன் சார் நடிக்கணுன்ற விருப்பத்தை தெரிவித்து சாணி காகிதம் போஸ்டர் வந்தது, அப்ரோச் பண்ணேன், சார்கிட்ட கதை சொன்னேன், அப்படி தான் சார் உள்ளே வந்தார். நான் ஒரு இயக்குனராக முழு திருப்தி, அவரோட நடிப்பு, அவர் கொடுத்த இந்த படத்துக்கு கொடுத்த பங்களிப்பு, பேட்டிகள்லேருந்து மொத்தமாகவே செல்வராகவன் சார் வந்து மறுபடியும் தான் ஒரு ஜீனியஸ்னு நிரூபிச்சிருக்காரு ஆக்டிங்கில். சார், இன்றைக்கும் கல்லூரிகள் இது நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் நடந்துட்டுருக்கா? ஆமாம், இது நடக்கிறதால தான் படமாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சாதாரணமாக இப்போ போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே நிறைய இன்னும் தரவுகள் கிடைக்காது. இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கணும் தான் இந்த படமே. நிறைய கல்லூரிகளில் இந்த மாதிரி மரணங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு, பேசப்படாமல் இருக்குது. அதை விட நிறைய பிரச்சனைகள் அரசியல் அது ஓடிட்டு இருக்கிறதால இதெல்லாம் வந்து ஒரு அப்படி கடந்து போயிடும் நம்ம ஈஸியாக. அது வந்து ஒரு உயிர், ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிற பெண்கள் எப்படி டார்கெட் பண்ணப்படுறாங்கன்றது தான் இந்த படத்தில் காட்டியிருக்கேன். ஸோ நிச்சயமாக இது இன்னும் நடந்து தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் அந்த கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் கூட தெரியும், அந்த வார்டன், அதெல்லாம் கதையில் கொஞ்சம் அங்கங்கே அடாப்ட் பண்ணியிருக்கேன். முற்றிலுமே நடக்கிறது கேள்விப்பட்டு நிறைய கலெக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். சார், செல்வராகவன் சார் கேரக்டர் மகாபாரதத்தில் வர பீமர் கேரக்டரோட கம்பேர் பண்ணி பண்ணியிருக்கீங்க சார்? ரைட்டிங்காக படம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு இதிகாசத்தோட கம்பேர் பண்ணுறப்ப அது கொஞ்சம் பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சார். அது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, நான் அது இப்போ தான் வாய்ப்பு அமைச்சதால மகாபாரதத்துலேருந்து ரெண்டு கேரக்டர்ஸ் பீமனையும் பகாசுரனையும் எடுத்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன் சார். இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த படத்தில் ரொம்ப அழகாக அது மெர்ஜாகி அடாப்ட் ஆகிருக்கு சார். ஒரு சில காலேஜை உள்ளுக்குள்ளே காத்துக்கேங்க, அது அது வந்து பச்சையாகவே ஒரு சில காலேஜுன்னு தெரியுது. இன்பிட்டாக நீங்கள் என்னுடைய மூவி இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக பேசப்படணும் காமிச்சிங்களா, இல்லாட்டி அந்த காலேஜில் நான் அனுப்பிச்சான். ஏ சவுண்டு சார், இது இவ்வளோ நேரம் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, இதே தான் பண்ணிங்க திரௌபதியிலையும். நீங்கள் பிளான் பண்ணி இப்படி தான் காட்டுறீங்க அப்படி தான் காட்டுறீங்க சொல்லி தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிம்பத்தை க்ரியேட் பண்ணிவிட்டுருக்கீங்க. தயவுசெய்து வந்தவாட்டி அதெல்லாம் வேணாம். அதனால தான் என் கம்பெனி பேர்லேயே நான் வந்து அந்த காலேஜுக்கு பேர் வச்சுருக்கேன். தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாமல், இது நிறைய இடத்துல நடக்குது, ஒரு இடம் ரெண்டு இடம்னு இல்லை, ஏகப்பட்ட இடத்துல நடந்துகிட்ருக்கு. இனிமேல் இது நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க.
தேவையில்லாத கட்டுக்கதைகள்லாம் வேணாம்னு கேட்டு படத்துல படத்துல ஒரு சீன் வந்து ராதாரவி வந்து அட்வொகேட் கிட்ட பேசுவாரு. அந்த சீன்ல அட்வொகேட் வந்து பேசும்போது மீடியாக்கு பணம் கொடுத்தா அவங்க வந்து மாத்தி பேசுவாங்க. நீங்க எந்த மீடியாக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க, எது மாத்தி பேசினாங்க, எப்போ பேசினாங்க? இப்போ எங்களுக்கு கருத்து சொல்லலாம் உரிமை இல்லையா? இல்லை இது வந்து பத்திரிகை துறை இல்லையா? நீ எல்லா படத்துல வர ஒரு ஒரு சீனுக்கு வந்து என்கிட்ட ஆதாரம் கேட்டுனா நான் என்ன எங்கேயா போறது? சார், இப்போ இந்த படத்துல வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அரசாங்கம் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களை வந்து கண்காணிக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, நம்மளாம் அவங்களாம் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல வரீங்க சார்? நடவடிக்கை எடுக்கிறாங்க சார். இது வந்து சொன்ன கதை லீக்கட்ட சார், மக்கள் பார்க்கட்டும். ஒரு 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 காலேஜுக்குள்ள அந்த மாதிரி ஒரு இடம் எதுக்குன்றது தான் சார் அது வந்து கேள்வியாக வைக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் அது ஒரு கேள்வியாக வச்சுருக்கேன். நிறைய காலேஜஸில் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதை அரசாங்கம் கண்காணித்து அதை வந்து கம்ப்ளீட்டாக அந்த கேம்பஸ்க்கு அவேவாக வச்சுக்கலான்றதை அட்வைஸ் பண்ணலாம். அது அந்த மாதிரி ஒரு சின்ன நோக்கம் தான் அது சார். தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கிறப்ப தான் தப்புகள் நடக்குதுன்னு நம்புகிறேன் சார். வாய்ப்புகள் குறைகிறப்ப நிச்சயமாக தப்புகள் தவிர்க்கப்படும். அது அந்த நோக்கத்தில் தான் அந்த மாதிரி காட்சி அமைப்பு சார். இப்போ அதில் வந்து எச்சரிக்கை சார், இப்போ சில இதில் வந்து செல்வராகவன் வந்து கொலை பண்ணுறாரு, அதெல்லாம் எல்லாம் ஓகே. பட் இறுதி கட்டத்தில் வந்து அந்த கொலைகளெல்லாம் நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கே சார். இந்த அது வந்து எப்பவுமே வந்து சமுதாயத்துக்கு அப்படியான ஒரு பாடம் வந்து அவசியம் இல்லாததே சார். இல்லை சார், நியாயம்லாம் படுத்தலை. அந்த கேரக்டர் வந்து நான் ரொம்ப சாதாரணவன், எனக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த அந்த கொலையை சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க, எங்கள் சுற்றி இவங்க பண்ணது தப்பு தான், அவங்களுக்கு அந்த தண்டனை தேவைன்னு ஏற்றுக்கிற மாதிரி தான் தெரியக்கதை. செல்வராகவன் சார் கதாபாத்திரம் அந்த கொலைகள் எல்லாம் நியாயப்படுத்தாது. என்னன்னு ஒரு அடி படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அது நியாயப்படுத்தாது. கடந்த காலங்களில் உங்களுடைய படங்கள் எல்லாமே ப்ரிவியூஸோட அரசியல் பிரமுகர்கள்ட்ட நீங்கள் ப்ரிவியூ காமிச்சிருந்தீங்க, இந்த முறை அதை பர்டிகுலராக அவாய்ட் பண்ணியிருந்தீங்களா, அதனால கான்ட்ரவர்சி? இல்லை சார், அவாய்ட்லாம் பண்ணல. இன்னைக்கு காலையில் எச்சரியா சார் ஷோ பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அவங்க அந்த இன்னைக்கு கவர்னர் பதவியேற்பு விழா நடந்ததால் அந்த ஷோ கேன்சல் ஆச்சு. அப்படிலாம் இல்லை சார், நான் இன்வைட் பண்ணபடி எல்லாருமே இன்வைட் பண்ணேன். அது அன்னைக்கு இந்த வாட்டி நீங்கள் யாருமே பார்க்க முடியல. நீங்கள் பிரசாத் லேபில் விசாரிச்சிக்கலாம், ஷோ புக் பண்ணுமா இல்லையான்னு. சரி, காலேஜ்லேருந்து பிரின்ஸ்பால்ஸு ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஸ்டோரிய பார்க்க வர அப்படிலாம் ஐடியா இருக்கா? ஏன்னா சரி, உங்களுக்கு அன்னைக்கு ராமதாஸ் ஐயாவையும் போய் படம் பார்க்க தான் நான் இன்வைட் பண்ணிட்டு வந்தேன். அவங்க தமிழை தேடி நடைப்பயணம் போகிறதெல்லாம் அதில் இருக்காங்க. இந்த மூணு நாளுக்குள்ளே படம் பார்த்துறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த ரெண்டு நாளுக்குள்ளே படம் பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க படம் எப்படி இருக்கு, நிச்சயமாக சொல்லுவாங்க. சார், பெண் பிள்ளைகள் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பற்றி படத்தில் சொல்லியிருக்கு. இது மாதிரியே ஆண் பிள்ளைகள் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வரும் சார்? இது இரு பலருக்குமான பிரச்சனை தான் சார், இரு பலருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அதில் அதிகமாக டார்கெட் படப்படுறது பெண்கள் அப்படின்றது தான் மையக்கரு. உங்களுக்குலாம் தெரியும் சார், திடீர்னு ஒரு வீடியோ கால் வருது, அதை அட்டன் பண்ணோடனே அந்த பக்கம் தப்பு தப்பாக விஷயங்கள் நடந்து அதை ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அதை அனுப்பி பணம் வந்து கேட்டு மிரட்டுறது ஃபுல்லாக பாதிக்கப்படுறது ஆண்கள் தான். இப்போ படத்தில் காட்டியிருக்கிற இந்த மாதிரி ஆப்ஸ்குள்ளே மாற்றுறது எல்லாமே பசங்க தான். பெண்கள் வந்து அங்கே ஒரு அது பொருளாக அவங்கள வந்து காட்டினாலும் அதில் போய் சிக்கிறது அதில் சீரழிது எல்லாமே ஆண்கள் தான், இளைஞர்கள் தான். அதுதான் நோக்கம், ரெண்டு பேருக்குமே ஆன படம். ப்ளஸ் இது ஏஜ் வித்தியாசமே இல்லை சார், ஒரு 50 வயசில் இருக்கிற கூட இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணும் வாய்ப்பு உண்டு. ஸோ இது எல்லாருக்குமான படம், அதிகமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது போய் சேரணுன்றது என்னோடய நோக்கம். அதுதான் சொல்லிடுவோம். ஒரு முத்த காட்சி வந்து எந்த அளவுக்கு பிரச்சனையாவது அப்படிங்கறத தாண்டி இப்போ ப்ரீ வெட்டிங் ஷூட்லயே வந்து இந்த மாதிரி ஒரு சார், அது அது அதான் சார், அதை ஏத்துக்கிறவங்க நீங்க மெட்ரோபாலிட்டனையும் ஒரு ஒரு ரூரல் வில்லேஜையும் நீங்க வந்து ஒன்றா பார்க்கக்கூடாது சார். கிராமத்தில் இருக்கிறவங்க எங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்ல வந்து அந்த மாதிரி கிஸ் அடிச்சு வருதுன்னு காட்டுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ரூரல்ல இருக்கிறவங்க அப்படி இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் நீ சகஜம் தான் சார், அந்த அவங்க இன்னும் எப்படி அதை எடுத்துக்கிறாங்க. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்னசென்ட்டான பெண்கள் எப்படி டார்கெட் பண்ணப்படுறாங்கன்றது தான் கதை. அதே ஒரு தைரியமான பொண்ணாக தான் அவங்க இதை வேறு மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கதை என்னவோ அதுதான் சார், அதுக்காக நான் எல்லாத்தையும் மாற்றிக்க முடியாது. என்னோடய தாட் வந்து இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்க பெண்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறப்ப அதை பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக சொல்லி அது சொல்யூஷன் தேடணுன்றது தான் படத்தில் சொல்ல வந்திருக்க விஷயம். அப்படி இல்லைனா உங்கள் பெற்றோர் எவ்வளோ தவிப்பாங்க அப்படின்றது காட்டுறது தான் செல்வராகவன் சாரோட தவிப்பு. அது கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரும்னு நம்புகிறேன் சார். சென்னையில் இருக்கிறவங்களாம் வெள்ளக்காரங்களா மாறிட்டு வராங்க. ஆமாம் சார், நம்ம அந்த கல்ச்சர் சார், அவர் ஒரு கட்ட கூத்தாடி சார், தெரு கூத்தாடி சார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த டைலாக் வருது, அந்த கேரக்டர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பீட்சாவோ பர்கரோ இந்த நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கைக்குள்ள அவர் அடாப்ட் ஆகலை. அதனால அவர் வந்து அவரோட பொண்ணையும் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அவர் தடுக்கிறார், அவ்வளோதான். அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். நீங்கள் இன்னும் அந்த எந்த கிராமத்துலையுமே நுகர்வு கலாச்சாரம் இன்னும் உள்ளே போகல சார், அப்படியே தான் இருக்குது. அது இன்னும் தமிழகத்தில் இது இதோட பிரதிபலிப்பு தான் இது.
எங்கள் கிராமத்தில் இன்னும் டாமினோஸோ அந்த மாதிரி கடைன்னு வரல சார். அதோட பிரதிபலிப்பு அதாவது ஒரு சின்ன கிராமம் தியாகவள்ளின்றது, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு தெருக்குத்தாடி அவர் இப்படி தான் பேசுவார் சார். போன படத்தில் ராஜாரை வந்து ஒரு சிறந்த வழக்கறிஞரான அவர் கொண்டு சார், நான் வந்து கெஞ்சனே சார் அவரை நீங்கள் நடிக்க வேணாம், நான் அவ்வளோ அப்படியே எனக்கு ரசி ரசி உங்களை வந்து அந்த சீன் எடுத்திருக்கேன், இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு தயவுசெய்து நடிக்காதீங்க, நான் வந்து ஒரு ஸ்டண்ட்டு நடிக்கிறதா சார், அதில் வச்சு கிளைமேக்ஸ் ஃபைட்டாக வைக்கணும் தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன், அவர் அடம் பிடிச்சி நான் பண்ணி தான் தருவேன், என்ன படம் பண்ணுறேன் வந்து சொல்லுன்னு சொல்லி உள்ளே வந்துட்டார் சார். அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னார்ல, நான் இப்போ வரைக்குமே எனக்கு இதில் உடன்பாடு இல்லை சார். அவர் நேரம் சரி நீங்கள் ராமராஜ் சார் கிட்ட கேட்டால் கரெக்டாக பதில் வரும். நான் அந்த இதே கேள்வி அப்படி சார், யாரும் ஃப்ளைட் வர்றாங்க பாருங்க, காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் கிட்டக்கையும் காலேஜ் தாளாளர் கிட்டக்கையும் யாரும் மூவியை பார்க்க சொல்லாப்ல ஐடியா இருக்கா? இந்த பாரு மக்கள் படம் பார்க்கணும், கதையை சொல்லக்கூடாது, பொறுப்பு உனக்கு இருக்கு, மக்கள் நாளைக்கு படம் பார்க்கட்டும். நன்றி. இவங்க ஈரேனா இருந்தவங்க எப்படி அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி அவங்க ஓகே சொன்னாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தாராட்சி. பகாசுரனில் ஒரு முக்கியமான ரோலில் நான் நடிச்சிருக்கேன். படம் பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டர் சுற்றி தான் வந்து அந்த கதையே நடக்குது. ஐ ஹோப் இந்த படத்துலேருந்து அந்த மெசேஜ் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய எல்லாருமே வந்து எச்சரிக்கையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த கதையை வந்து எனக்கு நரேட் பண்ணும்போது இதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க, பேப்பர் கட்ஸ்லேருந்து ஆர்டிகல்ஸ்லேருந்து. ஸோ இது ஒரு கதை இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸு. அந்த ஸ்டோரிஸில் வந்து எல்லாம் அடாப்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட வேலை இதில் வந்து அந்த இமோஷன் குறையாமல் ரியலிஸ்டிக்காக அவங்களோட வேதனையை வந்து நான் அந்த திரையில் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், அதை நான் கரெக்டாக பண்ணேன்னு நான் நினைக்கிறேன்.